என்ன தெரிகிறது? எனக்கும் ஒன்றுமே தெரியவில்லை மன்னா. அப்புறம் ஏன்டா அப்படியே வச்சிருக்க அப்படின்னு பல பேர் திட்டுவாங்க. இதை கூட ஒரு டைட்டில் ஆகிடுவாங்க பாஸ், அப்புறம் ஏன்டா அப்படியே வச்சிருக்க அப்படின்னு. இப்போது அதான் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. யாராவது எங்கேயாவது எதனா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வந்து படத்தோட பேர் ஆக்கிடுறாங்க. இவ்வளோ ஏங்க, ஏதாச்சும் திட்டுனாங்கன்னா அதை கூட படத்தோட பேராக வச்சிடறாங்க. இப்போ ரீசெண்டாக வரலையா இந்த புறம்போக்கு படத்துக்கு ப்ரொடியூசரே வந்து ஆரியா தானா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்ப்பான படமாக தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னாக்கா, அவரோட தம்பி இருக்கார்ல சத்யா, அவரை வச்சு அமரகாவியம் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஜீவா ஜீவா ஜீவான்னுட்டு அந்த டைரக்டர் தான் ஆர்யாவோட அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாராம். இதனால் என்னங்க பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கேஷுவலாக தான் இருக்கும். ஆனால் அங்கே தாங்க ஒரு மேட்ரு இருக்குது. சாரு, அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதையில் தான் நடிக்கிறாராமா, அதுதான் மேட்ரு வெளியில் லீக் ஆகிருக்கு. ஒருவேளை இவரும் அரசியலுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு நான் சொல்லலை, பல பேர் அங்கங்கே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ். சரி, ப்ரொடியூசரும் இதுக்கும் நீங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். யார்கிட்ட? நம்ம ஆரியா சட்டை தான் கேட்டோம். ப்ரொடியூசரும் நீங்கள் தான் கேள்விப்பட்டோம், ஒத்துக்கிட்டீங்க. ஹீரோவும் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க. இந்த ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்க போனப்போ நயன்தாராவா இல்லையான்னு எனக்கே தெரியாதுப்பா, அதெல்லாம் பற்றி கேட்காதீங்க. ஹீரோ நான் தான், ப்ரொடியூசர் நான் தான், டைரக்டர் ஜீவா, அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு தெரிச்சு ஓடிட்டார். அப்புறம் என்ன, போய் கண்டுபிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு.